சூப்பரா வணக்கம் வணக்கம். நம்ம வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு, வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம். வாவ். ஸோ பிரியாணினாலே எல்லாருக்கும் பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கெலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஒரு பருக்க மீதி வைக்காம சாப்பிடுவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெஜிடபிள் பிரியாணி. உங்கெல்லாம் நிறைய பேர் கேக்குறீங்க லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி டிஃப்ரெண்ட் வெரைட்டியா அது ஹெல்த்தியா செஞ்சுக்காமீங்கன்னு சொல்லிட்டு. லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதுவரைக்கும் நீங்க சுவைக்காத சுவையில ரொம்ப எளிமையான முறையில சங்கீதா ஸ்டைல செஞ்சு காட்ட போறேன். நம்ம சேனல் யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆள் கொடுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெஜிடபிள் பிரியாணி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம அரிசி ஊற வச்சுக்கணுங்க. நான் பாஸ்மதி அரிசி 1/2 கிலோ எடுத்து தண்ணியில ரெண்டு வாட்டி கழுவிட்டு தண்ணி ஊத்தி ஊற வச்சிருக்கேங்க. இந்த அரிசி 20 to 30 நிமிஷம் ஊறணுங்க, அப்பதான் நல்லா இருக்கும். இது அப்படியே ஊறட்டும், ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். இப்ப வெஜிடபிள் பிரியாணி செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுட்டேங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த பிரியாணி பொறுத்த வரையிலும் கடலை எண்ணெயில் செஞ்சிங்கனாலும் நல்லாயிருக்கும், தேங்காய் எண்ணெயில் செஞ்சாலும் நல்லாயிருக்கும். நான் இப்போ கடலை எண்ணெய் தாங்க ஊற்றுறேன். இல்லை நார்மலாக நீங்கள் எப்பயும் எந்த எண்ணெயில் செய்வீங்களோ அதுலேயும் செய்யலாம். 70 to 80 ml எண்ணெய் ஊற்றலாங்க. இப்போ தேவையான ஸ்பைசஸ்லாம் பார்த்தரலாம். மீடியம் சைஸ் 3 பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 1 டீஸ்பூன் உலர்ந்த வெந்தயக்கீரை. இது இருந்தால் போடுங்க, இல்லைனா பரவாயில்ல. பட் இது போட்டிங்கன்னா நல்ல டேஸ்டாகவும் வாசனையாகவும் இருக்கும். அடுத்தது ஸ்டார் முட்டை 2 உடச்சி வச்சுருக்கேன். இதோடைய 1 டீஸ்பூன் கல்பாசியும் எடுத்திருக்கேன், சின்னதாக 2 பிரிஞ்சி இலை. இவ்வளோதாங்க தேவையான பொருட்கள். இப்போ இது எல்லாத்தையும் எண்ணெயிலே கொட்டிக்கலாம். அடுத்தது பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் 2 எடுத்து நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுவும் போட்டுடலாம். எல்லாத்தையும் கிளறி கொடுத்துடலாம். இந்த பிரியாணி செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் விசில் வரும்போதே வாசனை வரும் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கலாங்க. பாருங்கள் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு, எல்லா ஸ்பைசஸும் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இந்த அளவுக்கு வதக்கிட்டால் போதுங்க, கடலை எண்ணெய் நல்லா பொங்கி வருது. இப்போ இதிலே மீதி தேவையான பொருட்களும் போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அதை அப்படியே போட்டுடலாம், உடச்சி வேணாலும் போடலாம். அடுத்தது 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் கொட்டிடலாம், அப்படியே கலரி கொடுத்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பச்சை மிளகாய் போகிற வரைக்கும் வதக்கியாச்சுங்க. இனிமேல் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். பழமாக மீடியம் சைஸ் 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், இதுவும் போட்டுடலாம். தக்காளி சின்னதாக இருந்தால் 3 தக்காளி, நல்லா மீடியம் சைஸாக இருந்தால் 2 தக்காளி போதும். இதுவும் கிளறி கொடுத்துடலாம். இந்த தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டுங்க. இந்த தக்காளி வதங்கும் போதே 1/2 டீஸ்பூன் உப்பும் போட்டுக்கலாம். நான் இந்த ரெசிபி ஃபுல்லாகவே கல் உப்பு போட்டு தான் செய்கிறேன், ஏன்னா அப்படி செய்யும் போது சூப்பராக இருக்கும். தக்காளி தோல் பிரிய ஆரம்பிச்சிருச்சு, இந்த அளவுக்கு வதக்கினா போதும். ஏன்னா இன்னும் காயெல்லாம் போட்டு வதக்கிறதுக்குள்ளே இந்த தக்காளி நல்லா வதங்கிடும். இதிலே 1 கைப்பிடி புதினா இலை போட்டுக்கலாம், 1 கைப்பிடி கொத்தமல்லி இலையும் போட்டுக்கலாம். இதை கிளறி கொடுத்துடலாம். நல்லா எண்ணெயிலே புதினா கொத்தமல்லிலாம் போட்டு வதக்கும் போதும் ரொம்ப சுவையாக இருக்கும். ஒவ்வொரு பிரியாணியும் ஒரு ஸ்டைலில் செய்யும் போது அதுக்குன்னு தனி சுவை உண்டுங்க. இந்த தலைலாம் சுருங்கி இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. இனிமேல் தேவையான காய் போட்டுக்கலாம். 1 கேரட் எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதுவும் போட்டுக்கலாம். 1 கைப்பிடி பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதுவும் போட்டுக்கலாம். பெருசாக 1 உருளைக்கிழங்கு எடுத்து மீடியம் சைஸ் கட் பண்ணியிருக்கேன், இதுவும் கொட்டிடலாம். 1 கைப்பிடி பட்டாணியும் எடுத்து வச்சுருக்கேன், இதுவும் கொட்டிடலாம். ஸோ இது பச்சை பட்டாணி தாங்க, இது தோல் எடுத்துகிட்டு போடுற பச்சை பட்டாணி. அடுத்தது மீல் மேக்கர் 1 கைப்பிடி எடுத்து தண்ணியில் 20 நிமிஷம் ஊற வச்சு நல்லா புளிஞ்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன், இதுவும் போட்டுடலாம். இந்த மாதிரி பெரிய மீல் மேக்கர் வேணாலும் போடலாம், குட்டி குட்டியாக கிடைக்கும் அது வேணாலும் போடலாம். அடுப்பணல் மீடியமாகவே இருக்கட்டும். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறி கொடுத்துடலாம். காய்கறி நிறையா போடலாங்க, ரொம்ப ருசியாக இருக்கும். தனியாக காயெல்லாம் செஞ்சு கொடுத்தா நம்ம பசங்க சாப்பிட மாட்டாங்க, பட் இந்த மாதிரி பிரியாணியில் போட்டு கொடுக்கும் போதும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மீல் மேக்கர்லாம் இருந்தால் கண்டிப்பாக போடுங்க, அதில் நிறைய புரத சத்து இருக்குது, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, அது வளர்கிற குழந்தைங்களுக்கு நல்லது. காய் நல்லா எண்ணெயிலே வதங்கிடுச்சிங்க. இப்போ இதில் தேவையான மசாலா பொடியெலாம் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் வெறும் மிளகாய் பொடி போட்டுக்கலாம். நான் போட்டிருக்கிறது காஷ்மீர் மிளகாய் பொடிங்க, நல்ல கலர் வரும், காரம் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூடி குறைச்சி போட்டுக்கலாம். இதிலே 1 டீஸ்பூன் மல்லிப்பொடியும் போட்டுக்கலாம். பிரியாணி பொறுத்த வரைக்கும் மல்லிப்பொடி போடக்கூடாது, பட் இந்த ரெசிபிக்கு போடணும், ஏன்னா நிறைய காய் போட்டிருக்கோம், இதுக்கு கொஞ்சம் மசாலாலாம் இழுக்கும், மசாலாவை ரொம்ப கம்மி பண்ணாமல் டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ அதனால் கொத்தமல்லி தூள் 1 டீஸ்பூன் போடுங்க.
அடுத்தது கரம் மசாலா பொடி 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கரம் மசாலா பொடி, மட்டன் மசாலா பொடி, சிக்கன் மசாலா பொடி, பிரியாணி மசாலா பொடி எதாக இருந்தாலும் சரி, ஆனால் 1/2 டீஸ்பூன் மட்டும் போடுங்க. ஏன்னா ஏற்கனவே ஸ்பைசஸ்லாம் முழுசாக போட்டிருக்கோம், அதிலிருந்தே காரத்தன்மையும் அதிகமாக வரும். ஸ்பைசஸ் இந்த மசாலா அதிகமானால் கசப்பாயிடும் பிரியாணி. இதை 20 செகண்ட் வதக்கலாங்க. எண்ணெயிலே இந்த மசாலா பொடியெலாம் போட்டு வதக்கும் போதும் நல்லா சுவையாக இருக்கும், பச்சை மணமும் போயிடும். மசாலாவும் எண்ணெயிலே நல்லா வதங்கிடுச்சிங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் 100 கிராம் தயிர் எடுத்து வச்சுருக்கேன், இதிலே ஊற்றிடலாம். தயிர் கொஞ்சம் புளிச்ச மாதிரி இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்குங்க, அதுக்காக ரொம்பவும் புளிக்கக்கூடாது, மீடியம் புளிப்பு இருக்கணும். இப்போ இந்த தயிரையும் 1 நிமிஷத்துக்கு நல்லா சேர்த்து கிளறி கொடுத்துடலாம். எல்லாம் நல்லா வதக்கியாச்சுங்க. அடுத்தது வெஜ்ஜு ஸ்டாக் 1 க்யூப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், இது இருந்தால் போடுங்க இல்லைன்னா பரவாயில்ல. இது நான் மேகி பிராண்ட் தான் போடுறேன், எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும், ஆன்லைன்லேயும் கிடைக்கும். நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் சிக்கன் ஸ்டாக் கூட போடலாம். ஒரு சிலருக்கு தெரியாது வெஜிடபிள் ஸ்டாக்னா என்னன்னு, அதாவது மிக்சடு வெஜிடபிளை வேக வச்சு அதிலிருந்து எடுக்கிற ஸ்டாக்கு தான் இந்த க்யூப்ஸ். இதுவும் போட்டுடலாம். இது போடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும் நம்ம பிரியாணி. வெஜிடபிள் ஸ்டாக்கும் நல்லா கரைஞ்சிடுச்சுங்க. இனிமேல் நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். இதில் மசாலா ரொம்ப கிடையாது, ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம தண்ணி ஊற்றணும். எக்ஸ்ட்ரா மசாலா இல்லாதனால நம்ம எவ்வளோ அரிசி எடுத்தோமோ அதுக்கு தகுந்த அளவு தண்ணி ஊற்றணும். இப்போ தண்ணி அளவும் பார்த்துடலாம். பாருங்கள், இந்த கிளாஸில் தான் நான் 2 கிளாஸ் அரிசி எடுத்தேன். 2 கிளாஸ் அரிசியும் 1/2 கிலோ கணக்கு வருதுங்க. 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணிங்க, அப்போ 2 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி கணக்கு. 3 கிளாஸ் தண்ணி அளந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதிலே ஊற்றிடலாம். நான் கட்டில் சூடு பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி செய்யும் போதும் நமக்கு சீக்கிரமாக பிரியாணி ரெடி ஆகிடும். 3 கிளாஸ் தண்ணியும் ஊற்றியாச்சு. இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பும் போடணும். ஏற்கனவே தக்காளி வதக்கும் போது உப்பு போட்டிருக்கோம், அதே மாதிரி வெஜிடபிள் ஸ்டாக் போட்டிருக்கோம். வெஜிடபிள் ஸ்டாக்லேயும் உப்பு தன்மை அதிகமாக இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி தான் இப்போ பார்த்து போடணும். ஸோ இப்போ நான் 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேங்க. நான் எங்கெல்லாம் உப்பு போட்டேன்னா அங்கே உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடி குறைச்சி போட்டுக்கோங்க. இப்போ அடுப்பினர் ஃபுல்லாக வச்சிடலாங்க. நல்லா கிளறி கொடுத்துடலாம். கிளறி கொடுத்துட்டு உப்பு காரம் புளிப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா ஒரு கொதி வரட்டுங்க. தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ ஒரு வாட்டி கலர் கொடுத்துடலாம். இனிமேல் அரிசி போட்டுடலாங்க. நம்ம ஊற வச்ச 1/2 கிலோ பாஸ்மதி அரிசியை தண்ணி வடிகட்டிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதிலே கொட்டிடலாம். அடுப்பணல் மீடியமாகவே இருக்கட்டுங்க. இப்போ அரிசி உடையாமல் அப்படியே லேசாக கிளறி கொடுத்துடணும். இப்போ இது நல்லா ஒரு கொதி வரட்டுங்க. பாருங்கள், நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் எலுமிச்சை சாறு ஊற்றிக்கலாம். ஏன்னா இதில் நிறைய காயெல்லாம் போட்டிருக்கிறதுனால புளிப்புத்தன்மை இழுக்கும். ஸோ அதனால் 1 டீஸ்பூன் எலுமிச்சை சாறு ஊற்றுனீங்கன்னா சூப்பராக இருக்கும். பிரியாணி ரைஸ் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். இதிலே 1 டீஸ்பூன் நெய்யும் ஊற்றிக்கலாங்க. லாஸ்ட்டாக இப்படி நெய் ஊற்றும் போதும் ரொம்ப மணமாக இருக்கும். விருப்பப்பட்டால் ஊற்றுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கிளறி கொடுத்துடலாம். நல்லானா அரிசி உடையாமல் இப்படி லேசாக ஓரத்துலேருந்து எடுத்து கொடுத்தா போதும். இந்த தண்ணியை இப்போ ஒரு வாட்டி டேஸ்ட் பாருங்கள். உப்பு 1 கல் சுருன்னு இருக்கணும், அதுக்குன்னு ரொம்ப அதிகமாக போட்டக்கூடாது. ஏன்னா 1 கல் சுருன்னு இருந்தால் தான் இந்த அரிசி வெந்து வரும்போதும் பிரியாணி சாப்பிடும் போது நமக்கு ருசியாக இருக்கும். போட வேண்டிய பொருட்கள் அவ்வளோதாங்க. இனிமேல் குக்கர் மூடிடலாம். விசிலும் போட்டாச்சு. அடுப்பினல் மீடியமாக வச்சு இது ஒரே ஒரு விசில் விட்டால் போதும். இந்த இடத்துல நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் வந்து பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு 1 கிளாஸ் தண்ணி வச்சேன், 1 விசில் போதும். இதே சீரக சம்பா அரிசியில் செஞ்சாலும் 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி தான், விசிலும் ஒரே விசில் தான். ஆனால் நீங்கள் இதே மாதிரி சாப்பாட்டு அரிசியிலையும் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணணும்னா 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி வைக்கணும், விசிலும் 2 விடணும். இப்போ இது 1 விசில் வரட்டுங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம். 1 விசில் வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். குக்கர் ஆவி போட்டோம், அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குக்கர் ஆவி போயிடுச்சு, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பரான வாசனை, சாதம் நல்லா மலர்ந்து வெந்திருக்கு. பாருங்கள், அப்படியே தூக்கி தூக்கி நிற்கிது. ஒவ்வொரு சாதமும் அப்படியே உதிரி உதிரியாகவும் இருக்குது. இப்போ மேலே கொஞ்சமாக அப்படியே கொத்தமல்லி இலை கிள்ளி போட்டுடலாம். இப்போ ஓரத்துலேருந்து அப்படியே எடுத்து கொடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக மணக்க மணக்க நம்ம வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துடலாம். அப்படியே எவ்வளோ ஜூஸியாக ஒவ்வொரு சாதமும் உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள்.
சூப்பரா வணக்கம் வணக்கம். நம்ம வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தரலாம். இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி தேவையான டிப்ஸ் கொடுத்துட்றாங்க. நம்மளும் எத்தனையோ வகையான பிரியாணி செஞ்சுருக்கோம். வெஜிடபிள் பிரியாணினா அவ்வளோ ஆசைன்னு சொல்லலாம். ஸோ பிரியாணினாலே எல்லாருக்கும் பிடிக்கும். இன்னைக்கு ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு செஞ்சுருக்கோம். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கெலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஒரு பருக்கை மீதி வைக்காமல் சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பிரியாணியோட ரைஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்லா வெந்ததுக்கப்புறம் பாருங்கள் உதிரி உதிரியாக அப்படியே சேமியா மாதிரி இருக்குது. அதே சமயத்தில் இதை மசிச்சிங்கன்னா நல்லா மசியணும், சாதம் உடையணும். ஸோ இந்த அளவுக்கு சாதம் சாஃப்டாக இருந்தால் தான் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கெலாம் கொடுத்து விடும் போது சாதம் சாஃப்டாக இருக்கும், ஜூஸியாக இருக்கும், ரொம்ப ட்ரையாக இல்லாமல் இருக்கும். எப்பயுமே பிரியாணிங்கும் போது ட்ரையாக இருந்தால் சாப்பிட நல்லா இருக்காது, நல்லா வெந்தும் இருக்கணும், ஜூஸியாகவும் இருக்கணும். ஸோ இதுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட ஒவ்வொரு மசாலாவும் அதோடைய சுவையை அதிகரித்து கொடுக்கும். ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெயில் மசாலாலாம் போட்டு வதக்கணும் பார்த்தீங்களா, நான் முழுசாக போட்டேன். ஈவன் நீங்கள் அதை பொடியாக கூட போட்டு செய்யலாம். இன்னைக்கு நான் எடுத்த அரிசி பார்த்தீங்கன்னா பாஸ்மதி அரிசி, இந்தியா கேட்டில் ப்ரௌன் கலர் பேக்கெட். ஸோ அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க, வேணுங்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி என்கிட்ட இருந்த காய் வச்சு இன்னைக்கு நான் போட்டிருக்கேன். இதிலே நீங்கள் காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம், புரோக்கோலி சேர்த்துக்கலாம். ஸோ நம்மக்கிட்ட என்ன காய் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஈவன் எதுவுமே காய் போடாத மீல் மேக்கர் மட்டும் போட்டும் செய்யலாம், இல்லை மீல் மேக்கரும் கூட இல்லாத பிளைன் குஸ்கா மாதிரியும் செய்யலாம். இதே ஸ்டைலே ரொம்பவே சூப்பராக வரும். ஸோ வீடியோவில் நான் சொன்ன அளவு குறிப்பு அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஒவ்வொரு பிரியாணிலையும் நான் சொல்கிறது மசாலா ரொம்ப அதிகப்படுத்தாதீங்க. ஸோ இதுக்கு கரம் மசாலா பார்த்தீங்கன்னா அரை கிலோ ரைஸுக்கு நான் அரை டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். இந்த ரெசிபியை பொறுத்த வரையிலும் இந்த அளவுக்கு போட்டால் போதும். ஏன்னா இதில் மிளகாய் பொடி போட்டிருக்கோம், மல்லிப்பொடி போட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் சேரும் போது நல்லா சாதம் ஜூஸியாக இருக்கும், ரொம்ப ட்ரையாக இருக்காது. பாருங்க மசாலா நல்லா சாதத்தில் இருக்குல்ல, இப்படி இருக்கணும். ஸோ இந்த அளவு தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த பிரியாணி நீங்கள் சூப்பராக செஞ்சிடலாங்க. பார்க்கும் போதே தெரியுதா, கறி பிரியாணியே தோக்கடிச்சிரும். இந்த வெஜிடபிள் பிரியாணி இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம். ஓ மை காட், அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் சொன்ன மாதிரி அந்த மசாலா அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட கசப்புத்தன்மை இல்லை, மசாலா அதிகமாகவும் இல்லை. நான் ஏன் கசப்புத்தன்மைன்னு சொல்கிறேன்னா, எப்பயுமே பிரியாணியில் மட்டும் மசாலா அதிகமாச்சுன்னா ஒரு மாதிரி துவர்ப்பு கசப்புத்தன்மை வரும். ஸோ அது மட்டும் பார்த்து செய்யணும். அதுக்கு தான் ஒவ்வொரு ரெசிபிலையும் சொல்லுவேன் பட்டை கிராம்லாம் அளவாக போடணுங்கிறது. இந்த மீல் மேக்கர் அவ்வளோ ஜூஸியாக இருக்கு, நல்லா சாஃப்டாகவும் இருக்கு. பசங்கள்லாம் இதில் போட்ட காயெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம போட்ட ஒவ்வொரு பொருளும் அதோடைய தனி சுவையை காட்டுது. நிஜமாக சொல்கிறேன் அவ்வளோ அவ்வளோ சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். ஸோ நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு ப்ளீஸ் மறக்காமல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஹோட்டல் வச்சுருக்கிறவங்களும் ஒரு சிலர் கேட்குறீங்க டிஃப்ரெண்ட் வெரைட்டி செஞ்சு காமிங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பிரியாணி ரொம்ப சிம்பிள் தான், பட் ரொம்பவே சுவையாக இருக்கும். நானும் நிறைய ஹோட்டலில் சாப்பிட்ருக்கேன், ஆனால் அங்கே நடக்கிற மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும், சாப்பிடவே பிடிக்காது. வெஜிடபிள் பிரியாணியா வேண்டான்னு சொல்லிட்டு தான் வரும். பட் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, ஜூஸியா இருக்கும், ரொம்ப ட்ரையா இருக்காது, சாப்பிட சாப்பிட இன்னும் சாப்பிடலாம்னு தோணும். நான் எப்பயுமே சொல்றதான் இதே மாதிரியே செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா மட்டும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இது வரைக்கும் எனக்கு கொடுத்துட்டு இருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணும் ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லயும் குக் வித் சங்கீதா பேஜஸ் இருக்கு, அதுவும் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பர் ஸ்பெஷல் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தென் சி யூ. Baba, I love you all.